கிளாஸ்ல எப்படி வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டாலே இனிஷியல் ஸ்டெப் வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். எப்படின்னா போயிட்டு உங்க லோக்கல் லைசன்ஸ் ஆபீஸ்ல போய் நீங்க அவங்களுக்கு தரைய புக் வச்சிருப்பாங்க. சோ அது எப்படின்னா என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன டிராபிக் ரூல்ஸ், என்னென்ன டிராபிக் சிக்னல்ஸ் வந்து என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் அந்த புக்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 50 to 100 பேஜஸ்ல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ரிட்டன் டெஸ்ட்னா, நீங்க அது எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணணும் 3 to 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே, இப்போ நான் இருக்க ஸ்டேட் வந்து மிசோரி. ஸோ மிசோரி ஸ்டேட்டுக்குள்ளே டிஎம்இ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ பிஹைண்ட் த வீல்ஸ் டெஸ்ட் பற்றின கூட வீடியோ கூட நிறையா இருக்கும். வீல் டெஸ்ட் எப்படி, ரிட்டர்ன் டெஸ்ட் எப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அழகாக யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்கும், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், நெக்ஸ்ட் வேலிட் விசா இருக்கணும், அடுத்தது I-797 இருக்கணும், அப்புறம் உங்கள் ஸ்பௌஸ் வந்து எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் டிஎம்வி லெட்டர் வேணும். இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு வந்து உங்கள் லீஸ் அக்ரிமெண்ட் கொடுத்தா போதும், இல்லை உங்களுக்கு வேலிட் ஸ்டேட் ஐடி இருந்தால் அது கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு, சில டிஎம்இ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வாக்இன் இருக்கும், சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ண சொல்லுவாங்க ஃபார் ரிட்டர்ன் டெஸ்ட். அது ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு இல்லை வாக்இன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட் முடிக்கலாம். ஆல்மோஸ்ட் 30 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. பாஸ் ஆனோடனே அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு லைசன்ஸ் ஆஃபீஸில் இல்லை அதே லைசன்ஸ் ஆஃபீஸ் சில பேர் ப்ராசஸ் பண்ணுவாங்க, சில லைசன்ஸ் ஆஃபீஸில் அது பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னொரு லைசன்ஸ் ஆஃபீஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னர்ஸ் பர்மிட் கொடுப்பாங்க. பாஸ்போர்ட், வேலிட் விசா அண்ட் I-797, எம்ப்ளாயர் லெட்டர் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட இந்த லேர்னர்ஸ் பர்மிட்டும் நீங்கள் வச்சுக்கணும். பிஹைண்ட் த வீல் அண்ட் ரோட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். ஸோ ஜஸ்ட் ஆட் லேர்னர்ஸ் பர்மிட் ஆஃப்டர் ரிட்டன் டெஸ்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை உங்கள் ஹஸ்பண்டே சொல்லித்தரலாம், இல்லை யாராச்சும் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறையா வந்து டிரைவிங் ஸ்கூல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே கூட அப்ளை பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுட்டு 2 hours பார்த்தீங்க அப்படின்னா $100 சார்ஜ் பண்ணுவாங்க. டிபெண்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், எங்கள் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 hoursக்கு $80 பே பண்ணேன். ஸோ எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்தமாரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தே மைட் சார்ஜ் லிட்டில் லெஸ் வென் கம்பேர்ட் டு த டிரைவிங் ஸ்கூல். ஸோ பேஸ்ட் ஆன் லைக் சினாரியோ. ஸோ நீங்கள் டெஸ்ட் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு, அப்போ வந்து நீங்கள் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து உக்காந்தோடனே நீங்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக டெஸ்ட்டை கிராக் பண்ணிடலாம். பிஹைண்ட் த வீல் டெஸ்ட் வந்து நீங்கள் சூப்பராக கிராக் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு யூ ஆர் ரெடி டு டிரைவ் சேஃப்லி இன் யூஎஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு தர சொல்கிறேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். பாஸ்போர்ட், வேலிட் விசா, I-797, எம்ப்ளாயர் லெட்டர், லீஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ப்ரூஃப் அண்ட் வேலிட் ஸ்டேட் ஐடி. So friends, if you like my video, please do like, share and subscribe. And don't forget to follow me on Instagram, GoldaSpencer2019. Thank you friends. Bye-bye.